ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கேட் 2020 கேட்ட ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். இந்த சம் பார்த்திங்கன்னா கேல்குலஸ்லேருந்து வந்த சம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபைன் பாக்ஸ் ப்ராக்கெட்டில் எக்ஸ் கொடுத்துறாங்க அஸ் தி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி, அது ஓப்பன் ப்ராக்கெட்டில். இஃப் ஒய் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராக்கெட்டில் எக்ஸ் கொடுத்துறாங்க, தென் ஏரியா அண்டர் ஒய் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு 1.4ன்ற மாதிரி கொடுத்துறாங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் பற்றி தெரியலனா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் பாருங்கள். இருந்தாலும் அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னால் இப்போது நான் எக்ஸ் ஈக்குவல் டு 0.8 கொடுத்தோன்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இல்லையா, ஸோ ஒய் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராக்கெட்டில் எக்ஸ் இல்லையா, ஸோ 0.8. ஓகே, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னால் 0.8 லெஃப்ட் சைடில் பாருங்கள் எது கிரேட்டஸ்ட் இன்டிஜராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஓகேவா? ஸோ நீங்கள் 0 to 1, அதாவது இந்த இன்டர்வல்குள்ளே உங்களுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1, 0.2, 0.3, 0.9 அப் டு 0.99 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 நீங்கள் கொடுத்தாலுமே ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்கேஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1.2 கொடுத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதோட ஒய்யோட வேல்யூ 1 தான் கிடைக்கும். ஸோ அது எக்ஸ் ஈக்குவல் டு 1னா ஒய்யோட வேல்யூ 1 தான், எக்ஸ் ஈக்குவல் டு 1.9னாலும் ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸாக்டாக 2 கொடுத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் 2 தான். அது 2.5 கொடுத்தாலும் அது 2 தான் கிடைக்கும். 2.8 கொடுத்தாலும் அந்த 2 தான் கிடைக்கும். 2.5 கொடுத்தாலும் 2 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நீங்கள் கிராஃபில் பார்த்தீங்கன்னா இது 0 to 1, லெஸ் தென் 0 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது கொடுத்தாலுமே உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேவா? அதேமாரி 1 to 2 லெஸ் தென் 2 நீங்கள் எது கொடுத்தாலும், அதாவது 1 to 2 வரைக்கும் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வேல்யூ வந்து உங்களுக்கு 1 தான் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் ப்ராக்கெட்டில் 1.4, அதாவது 1 to 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம கிராஃப் வரைகிறோம். கிராஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது வந்து ஒய் ஆக்சிஸு. ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகேவா? 1, 2, 3, 4. ஓகேவா? இப்போது இந்த இன்டர்வல் தான் பார்க்கணும். டொமைன் வந்து 1 to 4 வரைக்கும் தான் பார்க்கணும். இப்போ 1 to 2 வரைக்குமே உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு தெரியணும். 1 to 2 வரைக்குமே வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ 1, ஒரு கோடு போட்டுங்க. அதுவே நாட் 2, ஓகேவா? லெஸ் தென் 2 வரைக்கும். இப்போ 2 to 3 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3 தான் கிடைக்கும். ஸோ 2 தான் கிடைக்கும், ஏன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ இது 2. அப்போது நாட் 3 என்ற அப்ரோச் பண்ணுறோம். ஓகேவா? நாட் ஈக்குவல் 3. இப்போ 3 to 4 வரைக்குமே உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குன்னா 3 தான் கிடைக்கும். ஸோ இந்த 3 போட்டுட்டீங்கன்னா, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா, இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 3. அப்போது 3 into 1, 2 into 1 ப்ளஸ் 2 into 1 ப்ளஸ் 1 into 1, அப்போது 3 to 5, 6 தான். ஓகேவா? அப்போ 6 தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர், ஏன்னா ஏரியா அண்டர் தி கர்வ் கேட்டிருக்காங்க, ஏரியா அண்டர் தி ஒய் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 6 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.